ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் டேக் ப்ராடக்ட், அதாவது நம்ம ப்ராடக்ட் டேக் பண்ணுறோம்ல, நம்ம ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மூணு தரமான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ரெவன்யூ இன்னுமே நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப். இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் உங்கள் சேனலில் இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஆஸ்க் டாக்டர் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் முழுக்க முழுக்க தமிழில் மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவம் சம்மந்தமான எல்லாவித டவுட்டுக்கும், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு, ஏதாவது வியாதி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சேனலில் போய் வீடியோக்களில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோக்களும் மேக் பண்ணி போடுவாங்க. அலோபதி மருத்துவம் ரிலேட்டடாகவும் வீடியோக்கள் போட்டிருக்காங்க. மெடிக்கல் ரிலேட்டடாக தமிழில் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் ப்ராடக்டில், அதாவது நம்ம மானிட்டைசேஷன் உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஷாப்பிங் ஆப்ஷனில் உங்களுடைய ப்ராடக்ட்டோ மற்ற ப்ராடக்ட்டையோ வந்து நம்ம டேக் பண்ணி விடுவோம். ஓகேங்களா, இதில் வந்து மூணு அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல் அப்டேட் என்ன அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வீடியோவோ 10 நிமிஷம் வீடியோவோ போடுறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த டேக் ப்ராடக்ட் ஷோ ஆகணுமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் டேக் ப்ராடக்ட்டுக்கு டைம் ஸ்டாம்ப் வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் வரணும், 4 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் வரணும், 6 நிமிஷத்தில், அந்த மாதிரி உங்களுக்கு டைமுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் 2வது நிமிஷத்துலேயோ 3வது நிமிஷத்துலேயோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்க, அந்த ப்ராடக்ட் அந்த நேரத்தில் கரெக்டான டைமுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா யாராவது கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா ரெவன்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே டேக் ப்ராடக்ட்டில் 2வது அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்க் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது. அதாவது நீங்கள் தனித்தனியாக 1, 2, 3 செலக்ட்லாம் பண்ண வேண்டியதில்ல, நீங்கள் பல்க்காக வந்து ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஷோ ஆகும் பல்க்காக எவ்வளோ ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ஷோ ஆகும், அதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா யாராவது டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்கான விஷயங்களும் அந்த இடத்துல ஷோ ஆகும். யாருக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான ரெவன்யூ, அதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, 3வது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அனலைட்டிக்ஸில், ஒய்டி ஸ்டுடியோவாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் அனலைட்டிக்ஸாக இருக்கட்டும், டேஷ்போர்ட் அனலைட்டிக்ஸாக இருக்கட்டும், அதில் ரெவன்யூ செக்ஷனில் தனியாக ப்ராடக்டில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. இப்போ நமக்கு ரெவன்யூ செக்ஷனில் வந்து ஷார்ட்ஸில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, நமக்கு வந்து நார்மல் வீடியோவில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, சூப்பர் தேங்க்ஸில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, சூப்பர் ஸ்டிக்கரில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அது வந்து டாக் ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக செக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ரெவன்யூ உங்களுக்கு இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ப்ராடக்ட்டு செல் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 அப்டேட் வந்துருச்சான்னு சொல்லுங்க. மானிட்டைசேஷன் எனபிளான சேனல்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட் வந்திருக்கும், மானிட்டைசேஷன் எனபிளாத சேனல்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்காது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா, நன்றி.